Hi friends, இன்னைக்கு வீடியோல தோசைக்கல்ல கொஞ்சமா ஷாம்பு நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா உங்களோட பாத்திரங்கள் பிளஸ் வந்து உங்களோட தோசைக்கல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிரலாம். அது எப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ டிப்ஸ் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சப்பாத்தி போடுறதுக்கு நான் தனியா தோசைக்கல் வச்சிருப்பேன். நான் அந்த கல் தான் நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்திருக்கிறேன். உப்பு நீங்க சேர்த்துட்டு லைட்டா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. Gas வந்து low flame ல வெச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமா வந்து ஷாம்பு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஷாம்பு வேணும்னாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷாம்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது நம்ம எதுக்காக சேக்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட தோசைக்கல் வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிசுபிசுப்பா ரொம்ப கறைகள் வந்து படிஞ்சு போயிருக்கும். அதனால தான் ஈஸியா நீங்க இந்த மெத்தட்ல பண்ணும்போது ரிமூவ் பண்ணிரலாம். இது கூடவே நான் வந்து துணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி mix பண்ணி விட்டீங்கனாவே போதும். நல்லா அந்த கறைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு பொங்கி வரணும். சோ உங்களுக்கு எங்க கறைகள் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்க தண்ணி வந்துட்டு ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா வந்து அடி பிடிக்கும். சோ அதனால நீங்க அந்த மாதிரி mix பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸோ இப்படி பண்ணும்போது நல்லா அந்த கறைகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசு பிசுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வந்து இப்போ நமக்கு சூடாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஆறினதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீயக்காய் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் சீயக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 லெமன் ஜூஸையும் நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சிட்டு அந்த லெமன் தோலையுமே நான் அதிலே போட்டுடுறேன். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து நம்மளோட தோசைக்கல் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி mix பண்ணி எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய உங்களோட கிச்சன் எல்லாத்தையுமே கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம வந்து லிக்யூட் ரெடி ஆகிடுச்சா பாருங்கள். நம்ம தோசைக்கல் வந்து அதுக்கப்புறமா இப்படி தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாம்பு அந்த உப்பு எல்லாமே இந்த மாதிரி படிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா போதும். அதில் ஒட்டியிருக்கிறதானது அந்த உப்பு ஷாம்பு எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த லிக்யூட் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த கொஞ்சம் கூட அந்த பிசுப்பிசுப்பு தன்மையே வந்து இருக்காது உங்களோட தோசைக்கல். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் தோசைக்குன்னு சொல்லி தனித்தனி தோசைக்கல் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நம்மளோட தோசைக்கல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாங்க. நம்ம ஒரே கல்லுலே நம்ம வந்து சப்பாத்தி தோசை எல்லாமே போடும்போது நமக்கு வந்து தோசையும் வராமல் போகும். அதே நேரத்தில் நம்மளோட கல்லுமே வந்து சீக்கிரமாகவே வீணாக போயிடுங்க. அதனால் தோசைக்கும் சப்பாத்திக்கும் தனித்தனி கல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த பிசுப்பிசுப்பே இல்லை. சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த லிக்யூட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்திரங்கள் வந்து விளக்க போகிறோம். ஸோ நம்மளோட சிங்கில் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து பாத்திரம் விளக்கிட்டு வந்துடலாங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி உங்களோட பாத்திரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் பாத்திரங்கள் எப்போவுமே பளபளப்பாக வந்து இருக்கும். நம்ம சோப்பெலாம் யூஸ் பண்ணி நம்மளோட பாத்திரங்கள் வாஷ் பண்ணும்போது சீக்கிரமாகவே நம்மளோட பிளேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப பழைய பிளேட் மாதிரி மாறிடும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே புதுசாகவும் பளபளப்பாக ரொம்ப நாளைக்கு வந்து உங்களோட பிளேட் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். அதே மாதிரி இது யூஸ் பண்ணும்போது நம்மளோட பாத்திரங்கள் இருக்கிற அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. நல்லாவே அதில் இருக்கிறதான பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும். மெயினாக நம்ம டீ குடிக்கிற கப்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் சூப்பராகவே உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த லிக்யூடு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் எந்த பாத்திரங்கள் யூஸ் பண்ணாலும் அதில் இந்த லிக்யூடை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். நம்ம சோப்பு லிக்யூடு வச்சு வாஷ் பண்ணும்போது நிறைய நுரைகள் வரும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணிகிட்ருக்கணும். ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சமாக தான் நுரை வரும். ஆனால் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் உங்களோட பாத்திரங்கள் எல்லாமே. ஒரு வேலைக்காக நீங்கள் இதை ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஆனால் அதை பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடு வந்து நமக்கு நிறையவே இருக்கும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு 2-3 சோப்பு யூஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சோப்பு கூட உங்களுக்கு வந்து தேவையே படாது.
இனி நீங்கள் வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் வந்துட்டு நீங்கள் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. குயிக்காகவே நீங்கள் பாத்திரங்கள் எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இது பாத்திரம் விளக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்களோட கேஸ் ஸ்டவ்வை கூட நீங்கள் கழுவுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட விண்டோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். நம்ம அந்த லெமன் அப்படியே வச்சுருக்கறனால அந்த லெமனோட சார் எல்லாமே இறங்கி நம்மளுக்கு இன்னும் வந்து நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா கறைகள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி சிங்க் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னாலும் உங்களோட சிங்க்குமே ரொம்ப பளபளப்பாக புதுசாக வந்து இருக்கும். சிங்க்லையுமே நீங்கள் கழுவுனதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆனதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது அதில் இருக்கிறதான தண்ணி எல்லாமே வந்து சீக்கிரம் வந்து காஞ்சிரும். அப்போ உங்களோட சிங்க் வந்து எப்போவுமே புதுசாகவே இருக்கும். ஸோ பாருங்கள் பாத்திரம் வந்து எவ்வளோ பளபளப்பாக புதுசு மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.